bro. எந்த பைக்ல வேணா போக முடியும். அதுக்கு இவர்தான் எடுத்து காட்டு. இன்னைக்கு நம்மளோட ரைடோட நாலாவது நாளுங்க. எங்க இருக்கிறோம்னா நாக்பூருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நைட் நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பெட்ரோல் பங்கா இருக்கட்டும், அந்த தாபாவா இருக்கட்டும், அவங்க என்னென்ன பண்ணாங்க, நமக்கு மிகப்பெரிய சம்பவமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு தாபாவுக்கு வந்திருந்தோம். இந்த தாபாவில் மேலுமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி மைண்டா வந்து இவங்க சூப்பரா வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்மள நேம் காட்டுற பாருங்க, மேல போர்டு அங்க இருக்கு. ராஜஸ்தான், ராஜஸ்தானி தாபா, இந்த தாபா நேமு சரிங்க, அந்தளவுக்கு தெரியாது. கரெக்ட், எங்கன்னா ஹைதராபாத் டூ நீங்கள் வந்து நாக்பூர் ரூட் வந்தீங்கன்னா இந்த தாபா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி மைண்டாக தான் இருக்காங்க அவங்க. நைட்டே அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டையும் தருவோம். தமிழ்நாட்டிலேருந்து யாராவது வந்திருந்தாலும் சரி சரி ஓகே. பாருங்க, இங்கே தான் டென்ட் போட்டிருந்தோம். நைட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க மலை. மார்னிங் எடுத்து ஸ்டார்ட் பண்ணோன்னு அப்படியே காற்று அப்படி புளிந்து கிளம்பி அடி அடின்னு அடித்து, அதுக்கப்புறம் பயங்கரமான மலைங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து நாங்கள் ரொட்டி சொல்லியிருக்கோம். ரொட்டி சொல்லிட்டு இதே தாப்பாவிலேயே நம்மளுக்கு உதவி பண்ண இடத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு இதாவது பண்ணிட்டு போனோம்ல அவங்களுக்கு, அதனால் ரொட்டி சொல்லியிருக்கோம். அதை சாப்பிட்டு அப்படிங்கிறத ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லா திங்ஸும் வந்து டென்ட்டுக்குள்ளே கிடக்கு. ஓகே, இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம் வாங்க. நான் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆள் வந்து அப்படி தாளிச்சு ஊற்றுன மாதிரி கேட்டாங்க நல்லாயிருக்குன்னு, அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் மிளகா கிடைக்கணும். ஹாய் பையா, ஹாய், ஹலோ. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். இங்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணதை விட இவங்களோட அவங்க ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள், அவங்களோட பாசம், அவங்க பேசுகிறது புரியலனாலும் அவங்க அவங்களோட சைகையே அவங்களோட பாசம் என்னங்கறத புரிய வச்சது. இந்த மாதிரி ரெண்டு குட்டி பசங்க இருந்தாங்க, அவங்க சோட்டா சோட்டா வாழா பசங்க, பாய் தாப்பா ரூம் ஓகே தூங்குறாரு, ஓ தூங்க போயிட்டானுங்க. அவங்க நைட்டு பாத்துருப்பீங்க, பிஃபோர் வீடியோல பாத்துருப்பீங்க. ஓகே ஓகே, அவங்க வந்த வீடியோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு காட்டிட்டு போறங்க. சாப்பிடலையான்னு கேட்டா gear start staring varadi start pannalama vaagunda paala inda video kekku inga naari poirum seringa naanu satish bro start pannalam vandi start pannalama bro start pannalama bro edhukku mela mudiyadhu kanyakumari to kashmir hi bro you from karnataka super oh my god பாருங்களேன் க்ரூசிங் லெவல், க்ரூசிங் லெவல் ஒன் 110 cc 150 cc சேம் லெவல். ஓ சூப்பர் ப்ரோ. இவர் வந்து வெஸ்பாவில் வந்திருக்கார், LML வெஸ்பா NV 150 cc. பொண்ணு பார்க்க வந்த மாதிரி காஃபி கொடுக்குறேன், தேங்க்யூ. நம்ம செல்லக்குட்டி கொடுப்போமா, குடிக்கிறியா செல்லம்? நீ இங்கே பார்க்கக்கூடாது, அது வந்து பைக்கர்ஸுக்குனே ஒரு ஊட்டி ஊரித்தான காதல் ப்ரோ. காஃபி இப்போ வந்து LM வெஸ்பா NV வந்து 150 cc. இட்ஸ் அ லெஜண்ட். 1992 மேக் பண்ணப்பட்ட ஒரு வெஸ்பா ஸ்கூட்டி, உங்களுக்கு தெரியுங்களா? இதில் வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட 13 days ஆகிருக்கு இங்கே நாக்பூர் வரதுக்கு. இப்போ இவரோட சேனல் இன்ஸ்டா ஐடி நவீன் அலாம் அப்படிங்கிறது, கே2K பண்ணிகிட்ருக்காரு இந்த ஸ்கூட்டியில். இதில் டென்ட் இருக்குது, இதில் வந்து கீழே வந்து அடுப்பு இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இதில் இவர் செல்ஃப் ஷாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
வாஸ்து பாருங்க, இதுல செல்ஃப் ஷட் வச்சிருக்காரு. இங்க பாருங்க, இதுல கரேசன் வச்சிருக்காரு அந்த அடுப்புக்காக. அதுக்கப்புறம் வந்து இந்த போர்டு அண்ட் லக்கேஜஸ் வச்சிருக்காரு. அண்ட் அவுட் இந்தாண்ட ஒரு எம்டி கேன் வச்சிருக்காரு, ஏன்னா இவரே வந்து குக் பண்றாரு. அதனாலதான் இந்த வெஹிக்கிள் வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் பண்றாங்கிறதுப்ப மிகப்பெரிய கிரேட்டுங்க. யார் யாரோ எதுலயே பண்றாங்க, பட் ஆனா பழைய மாடல். இதுக்கு எந்த ஒரு ஸ்பேர் ஸ்பார்ட்ஸுமே ரேரு, மெக்கானிக்ஸும் ரேரு, ஆனா இதுல இவர் பண்றதுங்கிறது மிகப்பெரிய சாதனை தான். ப்ரோ தேங்க்யூ. ராஜஸ்தான் தாபாவிலேருந்து நம்ம இப்போ கிளம்பிட்டோங்க. இவங்க தான் நம்மளுக்கு வந்து நல்லா கேர் பண்ணி நம்மளை நைட் பார்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இங்கே தான் ஸ்டே பண்ணோம். இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஓகேங்க, இந்த தாபாவிலேருந்து இப்போ கிளம்பியாச்சு. பாருங்கலாம் ஷேர் ஆயிடுச்சு வழுக்கு சும்மாவே. இந்த தாபா தாங்க பறக்கல. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெரிஞ்சுனா படிக்க தெரிஞ்சுனா பார்த்துக்கோங்க. லடாக் இங்கே ட்ரைனிங் எடுக்கிறோம் நாங்கள். எப்படி ப்ரோ லடாக் ட்ரைனிங் இங்கே? இந்த தாபா தாங்க. பா, கரெக்டான 161 கிலோமீட்டர் இருக்குதுங்க நாக்பூர். வெஸ்பாவில் வந்தவர் பறந்துட்டாருங்க. பாருங்க எந்த வெஹிக்கிளில் வேணால் பண்ண முடியும். காலையில் ஆரம்பித்த மழைங்க, சும்மா சலபுல ஜங்கு அப்படிங்கிற மாதிரி சும்மா அடி பிச்சிருச்சு. பிச்சு கிளி 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 கிளின்னு கிளி கிளின்னு கிளிச்சிருச்சு. இப்போதான் கிட்டத்தட்ட 9:30 தான் மழையே விட்டுருக்கு. பாருங்க காலையில 6:30 ஆரம்பிச்சது, 3 மணி நேரம் சம்பவம். எந்த பைக்கில் வேணாலும் பண்ண முடியும். நம்மக்கிட்ட நம்ம பண்ணுற பைக் வந்து சூப்பர் பைக்காக தான் இருக்கணும்னு இல்லை, சுமாரான பைக்காக இருந்தால் போதும். இருங்க இன்னொருத்தர் எடுத்துக்காட்டு காமிக்கிறேங்க. வெஸ்பா, அதுவும் 1992 பார்த்துக்காங்க. அப்போ வந்த வெஸ்பாவில் பண்ணுறாரு அவர்லாம் என்ன மனசுங்க, வேற மாதிரி. இன்னைக்கு டேவோட ஃபஸ்ட்டு டோல், அந்தளவுக்கு பெரிய டோல்னு சொல்ல முடியாது, ஃபஸ்ட்டு டோல். டெல்லிங்கிறது 1162 கிலோமீட்டருங்க, இன்னும் 1000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா எந்த பைக்கில் வேணால் பண்ண முடியும். ப்ரோ எந்த பைக்கில் வேணால் பண்ண முடியும். அதுக்கு இவர் தான் எடுத்துக்காட்டு. பார்த்தா வெஸ்பா ரைடிங் சவுண்ட்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கு. வண்டி பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காரு. வண்டியில் கொஞ்சம் கூட சவுண்டு கூட வரலைங்க. எதுவும் பழைய வெஹிக்கிளில் சவுண்டு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இதில். எவ்வளோ பெட்ரோல் ப்ரைஸ் பாருங்க. வாவ், தேங்க்ஃபுல். ஓகே, தமிழ்நாடு, காஷ்மீர், லடாக், காஷ்மீர். ஆ, தமிழனா? நானும் சேலம் தான், மேட்ரு பக்கத்தில். இவரும் சேலம் தான், ஒரே பைக்கில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆ, போவோம். எதுவும் முடியாது, எதுவுமே இல்லை. சைக்கிளில் போகிறாங்க, நடந்து பண்ணுறாங்க, எதையும் முயற்சி பண்ண முடியாது, எதுவுமே இல்லை. முன்ன பின்ன நாள் இருந்தாலும் முன்ன பின்ன பண்ணலாம். போ, என்ன ஊர் போகுது வண்டி? லக்னோவா? ஓகே ஓகே. என்ன ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க? கிருஷ்ணகிரியிலேருந்து. மிஷின் கொஞ்சம் செட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் வந்து முன்ன பின்ன ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு சார், தமிழ்நாடு சார், தமிழ்நாடு சார். லடாக் அண்ட் காஷ்மீர். ஆ, ஓகே ஓகே. ஆ, ஓகே. ஆ, கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடும்னு நினைக்கிறேன். நம்மள எதுவும் நிறுத்தலை, மகாராஷ்டிரா போலீஸ். பிஜிஎம் போடு, பிஜிஎம் போடு. யா, என்னாச்சு? ஹெல்மெட்டு எப்படி ஹெல்மெட் உடைஞ்சது? ஹெல்மெட் எப்பறம் சும்மா உடையும்?
திருப்பி லாக் உடஞ்சு போச்சா? அப்படியே எடுத்துட்டு மாத்த முடியும் ஸ்க்ரூ கழட்டி. ஏன்டா ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது உள்ள கழட்டி மாத்த மாத்திட்டீங்கறியா? இல்ல நீங்க வந்த மாத்திரம் இல்ல, இந்த மேல லாக் வருது இல்ல. ஆமா ஒட்டிக்கல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி ஓகே, தான் பண்ணுவோம். ஒரு நாளாவது அந்த கழுதை சும்மா இருக்குதாங்க, ஏதோ ஒன்று இழுத்து வம்பு இழுத்து ஏதோ ஒரு வண்டு சம்பவம் பண்ணாமல் இருக்க மாட்டேங்குது. ஏடா சம்பவத்துக்கு பிறந்தவனே, இது எப்படா சம்பவம் ஆச்சு? இது 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 எப்படா சம்பவம் பண்ண? ஒரு குச்சி வச்சு அடிச்சுட்டு நின்னுக்கும் அப்படியே போற மாப்பிள்ள இருக்குது உனக்கு. அப்பா நீ ஹெல்மெட் கூட தொடாத, ஹெல்மெட் வந்து பக்கத்துல கூட கொண்டு வந்தறானே, பயமா இருக்கு. நீ நீ கண்டவே இல்லை. அப்படியா? நான் ஹெல்மெட் கொண்டு செட் ஆக மாட்டேங்குது. அன்னைக்கு உடச்சு போட்டீங்க, ஒரு 800 ரூபாய் செலவு. இதெல்லாம் ஜிப்பு போட்டியா? அட இங்க யா எல்லாமே வரும் எல்லாம். என்னது எங்க அந்த இது டூல்ஸ் அதா தடக்குதுடா. அந்த பாருங்க, நமக்கு ஆயுதம் எப்பயுமே கையில இருக்கும். இது எப்படி பத்தும்? இது பெருசா, ரொம்ப பெருசா. ஃபோன் கலட்றதுக்கு இதுக்கு லடாக் போகும் வழியில் பாரதியை கொலை செய்த அருண் அப்படின்னு டைட்டில் வந்துடும். அப்புறம் மண்டை பிடிச்சி பிடிச்சி பொசிக்கப்படுவேன். பாத்தியா அருணோட டூல்ஸ் எல்லாம் எப்படி உனக்கு யூஸ் ஆகுதுன்னு? ஏதாவது எடுத்திருந்தியா? ஏதாவது நாளைக்கு அப்புறமேட்டு எல்லாத்தையும் ஏதாவது ஈரமாயி போச்சு. துணி நல்லா இருக்கு. அவ்வளோதானா? முடிஞ்சதா? அதுதான் கீழே விழுந்தாலும் உடையாத மாதிரி வாங்கணுங்கிறது. உங்களுக்கு மட்டும் உடையாதுங்கிறீங்களா? இல்லை இந்த மாதிரி இது லாக்கலாம் இல்லை இல்லை எந்த இந்த மாதிரி லாக்கலாம் இல்லை. பைத்தியம் ஆமாங்க, அதே மாதிரி தான் எனக்கு இன்னும் ரோடு இருக்குது. நான் என்னமோ அவருக்கு சொன்னார் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நிறைய பஞ்சர் போட்டு வச்சுருக்காங்க. போன டைம் நீச்சல் குளம் நிறைய இருந்துச்சு, ஆனால் இப்போ இந்த டைம் வந்து நீச்சல் குளத்தெல்லாம் அடைச்சி பஞ்சர் போட்டு வச்சுருக்காங்க ரோடு. ஹைதராபாத் டு நாக்பூர் கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இப்படி இருக்கும். அதுக்கு அந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த நாக்பூர் ரோட்டில் ரோடு எந்த வித சேஞ்சஸும் இல்லைங்க. போன வருஷம் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது இந்த வருஷமும். பாருங்க எப்படி இருக்குன்றோட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்து போய்க்கணும். வடபா கேட்டங்க, வடபா இல்லையாட்ட இருக்கிறத பச்சு தான் இருக்குது போல. இங்கே அந்த அடை மாதிரி இந்த இதை சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டோம். மவுண்டன் டியோ அதுன்னு அடுத்தது நாக்பூர் தான். நாக்பூர்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு தெரில. நாக்பூர் வந்து 27 கிலோமீட்டர்ஸ், அவ்வளோதான். நாக்பூர் வந்துட்டோம். உள்ள சிட்டிக்குள்ளே போனோம்னா மறுகையாக ஆகிடுவோம். மறுகையா அதனால கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது, போய் பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம்.
நாக்பூரில் இங்கே கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குங்க. ஆமாம், நாக்பூர். ஆ, கேட் 1, கேட் 2, கேட் 3, பிசிஏ ஸ்டேடியம் பாருங்க. கிளப்பு அது. ஓகே, ஹாய் சார், உள்ள விசிட்டர்ஸ் அலவுட்? விசிட்டர்ஸ் அலவுட்? நோ நோ, நாட் அலவுட். புரியல? அதான் வா, மூணு பேரும் அதான் பண்ண போகிறோம். நான் கிரிக்கெட் பேர் எடுத்துக்கிறேன், நீ பந்து தூக்கி போட, இவர் கேட்ச் பிடிப்பார். ஆ, அதானே நான் பேட் பிடிச்சிப்பண்டா, நீ பந்து தூக்கி போடு, இவர் கேட்ச் பிடிச்சிப்பார். அர்த்திங் பாருங்க, பேட், பவுலிங், பேட்டிங், அவுட் எல்லாமே இதில் இருக்கு. செம்மையாக இருக்குல்ல அது. ஆ, இது அவுட்டர் ரோடு. உள்ளே பூந்தோம்னா மாட்டிக்குவோங்க டிராஃபிக்கில். இந்த அவுட்டர் ரோட்டில் பூந்துட்டு ஜாலியாக வெளியே போயிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரத்தில். உள்ளே பூந்தோம், சமோசா வைக்கிறவங்க உள்ளே நம்மளை. ஆல்ரெடி வந்துட்டுருக்கோம், மசாலா தடவை விற்றுருவாங்க அதுக்கப்புறம். பாரதி முந்திரி கொட்ட மாதிரி மேப்பும் போட மாட்டான், ஒன்றும் போட மாட்டாங்க. அப்படியே முந்திட்டு போய் அப்படியே ஆள் அப்படியே ஏறி உக்காந்துக்குவார் முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தா வேறு சந்தையில் போயிருப்போம். தமிழ்நாடு வண்டி இல்லை, மகாராஷ்டிரா வண்டியா இருக்குது. வேணாம், ஏதோ தமிழ்நாடு வண்டியாக இருந்தால் நிறுத்தி கூட நான் கரும்பொண்ணு உருவி கொடுக்குறான்னு கேட்டு வாங்கிட்டு போகலாம். எப்படி, நீங்கள் மேப்பு யார் வந்தாலும் சரி, லடாக் மேப் போட்டால் நாக்பூருக்குள்ளே போகிற மாதிரி வந்து மேப் போட்டுறாதீங்க. நீங்கள் நாக்பூர் வந்து ஸ்டே பண்ணுறதா இருந்தாலும் அவுட்டரில் வந்து ஸ்டே பண்ணிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. நிறைய அப்படி ரூம்ஸ் அவைலபிள் இல்லைன்னா நீங்கள் உள்ளே கூட போய்க்கலாம். இதில் ஏறுதானே பார்ப்போம், வண்டி ஏறும். அப்படின்னா லடாக்லாம் அசால்ட்டு பண்ணலாம். என்ன கண்ணு, ஓகேவா? சரி, அந்த நாய்க்குட்டி அமைதியாக தான் இருந்துச்சு, அதையே என்ன பண்ண? அதுவா போனேன், கடிக்கிற மாதிரியே பார்த்துச்சு. அதை தண்ணி கொண்டு வச்சு திறப்பி விட்டேன். குளிக்க போறோம் பாரதி, நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்? அது நாலு நாளுக்கு அப்புறம் வந்து பாரதி வந்து, ஆனால் அவன் குளிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருந்தான். நாங்கள் தான் கம்பல் பண்ணி மேரட்டி கிரட்டி குளிக்க வைக்கிறோம். ஏன்னா நான் இது பாரதி உன் கூட இருக்க முடியல, ரொம்ப கப்படிக்குதுன்னு நாங்கள் தான் கூட்டம். இல்லை ப்ரோ, நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க கூட நாறுது இல்லை. அதனால தான் நாங்கள் ரெண்டு பேர் இருந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்துடுறோம். ஒம்பது நாள் தான் இருக்கிறதுனால தான் ஒன்று விட்டு தூரமாக வரும். எப்படி ப்ரோ? ம்,